நான் விநாயகம் பேசுகிறேன். அழகாக இருந்தால் மட்டும் போதும், மரங்களை கடவுளாக பார்க்கறதும் ஒவ்வொரு கடவுளுக்கும் அரசருக்கும் ஒரு மரத்தை பிரித்து வச்சு பார்க்கறதும் நம்ம முன்னோர்கள் தான். மரங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி பொட்டு வச்சு பட்டு துணிகள் கட்டி தீபாராதனை செஞ்சு வழிபடுறவங்கள இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். அப்படியாவது ஒரு மரம் வேணும் காப்பாற்றப்படட்டும். மரங்கள் பேருந்து நிறுத்தமாகவோ வழிகாட்டியாகவோ அடையாளமாகவோ இருக்கிறது. மரங்கள் கிளை பறைத்து பறந்து விரிந்து நிழல் தடத்தாக இருந்தால் பெரிய காய்களையோ கனிகளையோ அது கொடுக்கறதில்லை. தலைமுறைகளில் எஞ்சி நிற்கிறது மரங்கள் தான். வீடு வயல் கொள்ளையில் இன்னும் மூணாம் தலைமுறைகளில் வாழ்ந்தவங்களோட பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கு. வனங்கள் நிறைஞ்ச பகுதி, வளங்கள் நிறைஞ்ச பகுதி. மரங்களுக்கு எதிரிகளே இரும்பு தான். இரும்பு கண்டுபிடிக்க தொடங்கின காலகட்டத்தில் இருந்து நீண்டு நெடுந்த மரங்களை அழிக்க ஆரம்பித்தாங்க. மரம் செடி குடிங்க கிட்ட பேசி பழகிற ஆட்களை நான் பார்த்துருக்கேன். தோழமை பாவத்தில் பேசிக்குவாங்க. மனிதர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ பயன்படாத தாவரம்னு ஒன்றும் இல்லை. தா பிளஸ் வரம் தாவரம். நமக்கு வரம் தரும் மரம் தாவரம். உயிரோடு இருக்கும்போது மரம் எவ்வளோ பலனை கொடுக்குதோ அதுபோல் பட்டு போன பின்னாடியும் வெட்டின பின்னாடியும் மரம் முழுமையான பலனை நமக்கு கொடுக்கும். மரம் வைக்கிறதும் வளர்க்குறதும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மரங்களுக்கு பேர் வச்சு ஆதார் கார்டு எடுத்து ரேஷன் கார்டில் சேர்க்கலையே தவிர பிள்ளைகளுக்கு செய்கிற எல்லா உபசரிப்புகளும் மரங்களுக்கும் செய்வாங்க எங்கள் அம்மா. நான் கூட கோபத்தில் இரு இரு ஒரு நாளைக்கு அதெல்லாம் வேரோட வெட்டி சாச்சா தான் சரிபட்டு வரும்னு நினைக்கிறேன்னு சத்தம் போடுவேன். அம்மா ரெண்டு காம போயிடும். சென்னைக்கு வந்தாச்சு. 1950 வாக்கில் சென்னையில் 14 லட்சம் மக்கள் தான் வாழ்ந்தாங்க. அப்படி ஒன்றும் பெரிய ஜன நெருக்கடி இல்லை. ஒருத்தன் இழைப்பாரணும்னா இல்லை கலைப்பாரணும்னா அவன் பூங்காவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கங்கே ஏரி குளம் ஆள் நடமாட்டம் குறைவு தான். பூமாத்து தண்ணி நல்ல தண்ணி தான். அந்த கரையோரமாக உட்காந்துருந்தா கூட நல்ல காற்று கிடைக்கும். எங்கே வேணும்னாலும் பொழுதுக்கும் பொழுதுபோக்கலாம். அப்புறம் பூங்கா எதுக்கு, ஏன் உருவாக்குனாங்க? நிறைய மரங்கள் நிறைந்த வெளி, யாரும் ஆக்கிரமிக்காமல் இருக்க, மரங்களை பாதுகாக்க நகரத்தோட மத்தியில் இருக்கிற இடங்களை பூங்காவாக மாற்றினாங்க. பனகல் பூங்கா, ஜீவா பூங்கா, ராபின்சன் பூங்கா, சுந்தரதன பூங்கா, மேதின பூங்கா, ஏன் செம்மொழி பூங்கா கூட இந்த ரகம்தான். இன்னும் நிறைய சொல்லலாம். எல்லா பூங்காவிலையும் பூச்செடிகள் இருந்ததை விட மரங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. பராமரிப்பு குறைவு, பயன்பாடு அதிகம். ஆனால் இப்போ எல்லா மரத்தையும் விட்டுட்டு பூச்செடி வளர்க்குறோம். பூங்காவெல்லாம் அப்போ பெரும்பாலும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவங்க, பார வண்டி எடுக்கிறவங்க, மூட்டை தூக்குற தொழிலாளிங்க, தலையில் சாமானை சுமந்துக்கிட்டு போய் வீடு வீடாக விற்கிறவங்க, இன்னும் பிற உடல் உழைப்பு தொழிலாளிங்க உச்சி வெயில் ஏறும்போது கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கவோ உறங்கவோ வசதியாக இருந்துச்சு. இப்போ என்னாச்சு, இவங்களை எல்லாம் வெளியே துரத்தியாச்சு. பூங்காக்குள்ளே வர்ற நேரங்களை எல்லாம் மாற்றியாச்சு. பூங்காவுள்ள நடக்கிறதுக்கு நடைமேடை தயார் பண்ணி எவ்வளோ தூரம்னு சொல்லி பலகை எழுதி போட்டாச்சு. நம்ம நாட்டு கலாச்சார உணவை எல்லாம் தூக்கி வீசிட்டு கொஞ்சம் கூட உடம்புக்கு ஒத்து வராத வெளிநாட்டு சாப்பாடை எல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்பு பெருத்து போய் வராத நோயெல்லாம் வந்து போகாத டாக்டர்கிட்ட எல்லாம் போய் எடுக்கிற மருந்தில் ஒன்று தான் பூங்காவில் சுற்றுறது. மொத்தத்தில் இப்போ பூங்காங்கிறது பூத்தா துளி கூடம் வாசம் வீசாத எதுக்குமே பயன்படாத பெயரே தெரியாத பூச்செடிகளும் மரங்களும் வளர்க்கணும். அதை காப்பாற்ற லாரி லாரியாக தண்ணியை கொண்டு போய் ஊற்றணும். நம்ம மண்ணுக்கே மகத்துவமான ஆலமரம், அரச மரம், புங்க மரம், புளிய மரம், வேப்ப மரம், மாமரம் இதெல்லாம் வளர்க்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் அழகாக இருக்காது. இதன் மூலம் சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் அழகாக இருந்தால் மட்டும் போதும், ஒரு மயிரும் தேவையில்லை. நன்றி, வணக்கம்.